வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவுல நாம என்ன பார்க்க போறோம்னா வாஸ்து பரிகாரம் குடும்பத்தில் உள்ளோர் இருக்க வேண்டிய வாசல் விபரங்கள் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கடுத்தது குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாஸ்து எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தலாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலான்றதையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் மிகவும் முக்கியமான ஒரு பதிவு நண்பர்களே தயவு செய்து இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்களுக்கான பல கேள்விகள் பல விஷயங்கள் நீங்க இதில் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா சரி முதல்ல முதல் குறிப்பு மூத்த மகன் அல்லது மூத்த மகனுக்கு கிழக்கு பார்த்த வீடும் கிழக்கு பார்த்த வாசல் அமைவது நலம் தரும் பச்சை வண்ணம் நன்மை தரும் ஓகேங்களா வீட்டில் மூத்த மகன் அவங்க அவங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த வீடு தான் இருக்கணும் கிழக்கு பார்த்த வாசல் அமைவு தான் நன்மை தரும் பச்சை கலர் அவங்களுக்கு வந்து நன்மையா பயக்கும் மூத்த மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு பார்த்த வீடு வாசல் நன்மை தரும் மூத்த மகளுக்கு வந்து தென்கிழக்கு பார்த்த வீடு நடுமகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் நன்மை தரும் கடைசி மகனுக்கு வடகிழக்கு பார்த்த வாசல் நலம் தரும் கடைசி மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு நல்ல பலனை செய்யும் தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு வாசல் உகந்தது தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வாசல் நல்லது செய்யும் ஸோ இப்படி மேற்படி வீடுகள் அல்லது வீட்டு அறைகள் அமைப்பது வாஸ்து குறைகள் நீங்கி குறைவற்ற வாழ்வு அமையும் கிழக்கு வடக்கு நோக்கி பல்பு எரியும்படி அமைக்க வேண்டும் மற்ற திசைகள் ஆகாது இதனால் குடும்பத்தில் வருத்தம் ஏற்படும் கிழக்கு இல்லை வடக்கு நோக்கி தான் பல்பு எரியணும் அடுப்பு ஷெல்ஃப் மற்ற அறையின் சுவரை தொடாமல் மூன்று அங்குல இடைவெளி இருக்க வேண்டும் இல்லை என்றால் தாம்பத்திய குறைபாடுகள் உண்டாகும் வீட்டில் இருக்க அடுப்போடைய ஷெல்ஃபு மற்ற அறையின் சுவரை தொடாமல் மூன்ற இடைவெளி இருக்க வேண்டும் இல்லை என்றால் தாமத்திய குறைபாடுகள் கண்டிப்பாக உண்டாகும் பவளமல்லி செடியை அதாவது பாரிஜாதம் சொல்லுவாங்க பாரிஜாதகம் வீட்டின் வடமேற்கு பகுதியில் வைத்து வழிபட்டால் செல்வமும் லட்சுமி கடாட்சம் வந்து சேரும் இந்த செடி ருக்மணி ஆசைப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் தேவலோகத்தில் இருந்து இந்திரனை வெற்றி பெற்று கொண்டு வந்து கொடுத்த செடி ஆகும் பவளமல்லி வீட்டின் வடமேற்கு பகுதி சரிங்களா ஓகே அடுத்தது வீட்டின் வாஸ்து அகல செல்ல வேண்டிய திருத்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டின பிறகு ஓகேங்களா அவங்க வந்து மரக்கானம் பூமிநாத ஈஸ்வரர் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அங்கே பாண்டி மரக்காணம் பாண்டிச்சேரியிலேருந்து மரக்காணம் போற வழியில இந்த கோவில் இருக்கு அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாஸ்து தோஷம் அகன்றும் மரக்காணம் பூமிநாத ஈஸ்வரர் கோவில் ஓகேங்களா சரி நண்பர்களே இந்த பதிவுகள் இந்த வாஸ்து குறைப்புகள் உங்களுக்கு நிச்சயமே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்து இன்னும் சில வித்தியாசமான இதுவரை நீங்கள் கேட்காத புதிய தாந்திரீக ரகசிய விஷயங்கள் அடுத்தடுத்த பதிவில் நம்ம கொடுக்க காத்திருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவெலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா சந்தேகம் தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த வீடியோவை மற்றவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்